நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்கிறதுக்காக போனேன் டவுனுக்கு போனேன் அப்போ அந்த ஃபார்மசிக்கு முன்னாடி ஒரு வயசான அம்மா உட்காந்துருந்தாங்க அவங்கள கடந்து தான் நான் அந்த கடைக்குள்ளார போனேன் உள்ள நான் உள்ளே போயிட்டு அந்த மருந்தெல்லாம் எங்கள் அம்மா பழைய மருந்தெல்லாம் கொடுப்பாங்க பழைய மருந்து அட்டைங்கெல்லாம் கொடுப்பாங்க அந்த அட்டைங்கள்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒன்றா வச்சு எத்தனை எத்தனை வேணும் எல்லாம் ஒரு மாதத்துக்கு தேவைப்படும் எந்த மருந்தும் அதெல்லாம் வச்சுட்டு சொல்லிட்டு இருந்தேன் அப்போது அது உள்ள கடைக்குள்ளார ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஒரு ஆள் அவர் வந்து பக்கத்தில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தது அதுக்கிட்ட போயிட்டு ஒரு அந்த கிளவு போயிட்டு முதல்ல விரட்டுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் வரங்கப் பொருள்லாம் இடைஞ்சலாக இருக்குது வண்டி நிறுத்த முடில நடக்க கூட பாரு எல்லாம் அடிச்சுன்னு உட்காந்து நீர் பாரு முதல்ல போய் அது விடு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தா அது நல்லா ஒயிட் கோட்டெல்லாம் போட்டுருந்துச்சு சின்ன பொண்ணு அதுவும் இன்னொரு அந்த சைடு இன்னொரு பொண்ணு இருந்தது அந்த பொண்ணும் அதே மாதிரி நல்லா கொஞ்சம் ஒயிட் கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அதுவும் ரொம்ப சின்ன பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அம்மா கிட்டே போனாங்க அப்புறம் ஏ கழிவே முதல்ல ஏந்திரி நடக்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் நீ எப்படி அடிச்சுன்னு வந்ததுனா எப்படி கஸ்டமர்லாம் உள்ளே வராங்க இப்போ ஏழல்னா பாரு அப்படின்னு ஒன்று அது ஒன்றுமே கண்டுக்கலை ஏ எழ முடியாது நீ என்ன இப்போ அப்படின்னு கேட்டுச்சா அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு இப்போ நீ ஏழுனா போலீஸை கூட்டினோட அப்படின்னுச்சு எனக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பாயிருச்சு என்னடா அது இந்த கழுவி வேறுத்துக்கு போலீஸா அப்படின்னு வேறே ஒரு சின்ன சிரிப்பு வந்துருச்சு எனக்கு அதுக்கப்புறம் அந்த கேள்வி பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சு அப்படியே சார் அந்த போலீஸு கூட்டினு வரலாம் போலீஸு போய் கூட்டினாடி பார்க்கலாம் அப்படின்னு இந்த பசங்க பயந்துட்டு உள்ளே ஓடியாந்துருச்சுங்க கண்டபடி திட்டுது கண்ணோம் அப்படின்னா கெட்ட வார்த்தைங்க அப்புறம் நான் அது வந்து சரி கண்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருந்து சீட்டெல்லாம் அந்த அந்த பொண்ணுங்கிட்டே கொடுத்துட்டு இருந்தேன் இதெல்லாம் கொடுமான்னு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது அந்த திட்டுறதை வந்து நான் கேட்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதனோட உடல் மொழி என கவனிக்க ஆரம்பிச்சுது நான் அதை கண்டுக்காத மாதிரியே இந்த மாத்திரமாக இது ஒரு மாதத்துக்கு வேணும் இது நாலு வேணும் இது முப்பது வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி சங்கோஜமாக இருந்தது அதுக்கப்புறம் போயிடுச்சு அப்புறம் அந்த கழி பக்கத்தில் ஒருத்த ஒரு பையன் லுங்கி கட்டிட்டு சைக்கிளில் நின்றுனா அந்த பையன் வந்தான் ஏ கிழவி என்னாச்சு சும்மா நின்று இங்கே சத்தம் போட்டுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபாய் எடுத்து கொடுத்தான் போ அந்த பக்கம் போய் டீகி ஏதாவது சாப்பிடு அப்படின்னா அப்புறம் வந்து அந்த கிழவி வந்து மெதுவாக இழ முடியாமல் பக்கத்தில் ஒரு கம்பு இருந்தது அந்த கம்பு பிடிச்சி அப்புறம் வந்து பக்கத்தில் இருந்த வண்டியோட டயர்லாம் பிடிச்சி அப்படி மெதுவாக இழ ஆரம்பிச்சுது அப்போ தான் அந்த கிழவி வந்து மோஸ்ட்டாக நான் பார்த்தேன் அப்படியே தலையெல்லாம் அழுக்கேறி போய் உடம்பு எல்லாம் வந்து கருத்து தூசு படிஞ்சு அந்த புடவையே வந்து முழுக்க முழுக்க புழுதி ஆளான ஒரு புடவை மாதிரி எழ முடியாமல் அது எழுந்து தள்ளாடும் போது அந்த பையன் வந்து பிடிச்சிக்கிட்டான் பிடிச்சிக்கிட்டோன்னே எனக்கு அப்படியே வந்து துக்கம் ஒரு நிமிஷத்தில் அப்படியே டக்குனு தொண்டை அடைக்க ஆரம்பிச்சிடுச்சு அழுதுணோன் கூட எனக்கு சில நேரத்தில் ஏன்னா அந்த காட்சி வந்து அப்படி வந்து அரைஞ்சிது எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு அப்புறம் அந்த கிழவி வந்து மெதுவாக அப்படி நடக்க ஆரம்பிச்சிது அப்புறம் எனக்கு மருந்தும் கிடச்சிச்சு பில்லும் கிடச்சி நான் காசு கொடுத்துட்டு சில்லறை வந்து ஒரு பத்து ரூபா கொஞ்சம் சில்லற கையில் இருந்தது அந்த கிழவிக்கு வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படியே கையில் என்ன இருந்ததோ அதை நான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனேன் அதுக்கப்புறம் அந்த களை வந்து மெதுவாக அந்த ரோட்டை வந்து கடந்து அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஹோட்டலில் கடன் வந்தது அங்கே போய்ட்டு நின்றுட்டு ஏதோ கேட்டு நின்றுது அந்த ஹோட்டலுக்காரன் ஒரு பிவிசி பைப் ஒன்று வச்சுருக்கான் சின்னதான் கையில் பிடிக்கிற மாதிரி அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறாவில் அதை வச்சுட்டு சும்மா அதை தட்டிக்கிட்டு எங்கேருந்து போ போ போக்கலவி அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே விரட்டிகிட்டு இருந்தான் அது அவனை இன்னமும் திட்டிகிட்டு இருந்தது பேசிக்கிட்டே இருந்தது அதான் பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் நான் அப்படியே கடந்து போயிட்டேன் அப்புறம் அப்படி டவுனை தாண்டி வீட்டுக்கு வர வழியில் யோசிச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி எத்தனை பேர் நம்மக்கிட்ட வந்து கையெழுந்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நான் வந்து எங்கள் மனைவியோட ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு வந்தேன் நான் அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது அப் அப்போது ஒரு அம்மா வந்து இந்த கை நீட்டினாங்க நான் எல்லா நேரத்துலையும் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்க மாட்டேன் அப்படியே நான் கொஞ்சம் லைட்டாக திரும்பின உடனே அது போயிடுச்சு அடுத்து வந்து இன்னொருத்தவங்க வந்து கை நீட்டின வந்து நல்லா மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு நெற்றியில் வந்து நல்லா சந்தனத்தை பூசிக்கிட்டு பெரிய பொட்டாக வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வந்தாங்க அவங்க வந்து ஒரு சொம்பு அதில் வந்து வழக்கம் போல் மஞ்சள் துணி கட்டி உண்டியல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க சாமிக்கு போடுவேன் அப்படின்னாங்க அதையும் நான் வந்து மறுத்துட்டேன் அடுத்து வந்து என் ஞாபகத்தில் இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாக நான் சொல்கிறேன் அங்கேருந்து வந்து இன்னொரு ஊருக்கு வந்து பஸ் ஏறணும் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு அந்த ஊருக்கு வந்தால் அங்கே வந்து சபரிமலை போகிற ரெண்டு பேர் கணவன் மனைவி அவங்களும் கருப்பு உடை அணிஞ்சு அந்த துண்டில் வந்து கேட்டுக்கிட்டே வந்தார் அதையும் நான் முடியாதுன்னுட்டேன் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அதே பஸ் ஸ்டாண்டில் முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் ஒரு பொண்ணு நல்ல உடை பார்க்கறத்துக்கு டீச்சர் மாதிரி இருக்குது நம்ம ஹோட்டல்லாம் விற்பாங்களே ஒரு பாக்ஸ் உண்டி அந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு அனாத பிள்ளைங்களுக்கெல்லாம் உதவுங்க சார் அனாத பிள்ளைங்கள்லாம் உதவுங்க சார்னு ஒருத்தராக கேட்டுன்னே வந்துச்சு என்கிட்ட வந்து கேட்டி சார் கொஞ்சம் அனாத பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உங்களால் முடிஞ்சு உதவுங்க சார் அப்படின்னுச்சு நம்ம காலேஜ்கெல்லாம் மாட்டிகிட்டு போனோம் இல்லை டூ அந்த மாதிரி ஒரு பேக் வந்து பின்னாடி மாட்டியிருந்தது நல்லா மதிக்கத்தக்க ஒரு இருந்து வந்த பெண் மாதிரி இருந்தது சார் உங்களால் முடிஞ்சது போடுங்க சார் அப்படின்னு கேட்டுச்சா இல்லைம்மா நானே ஒரு அறக்கட்டில் வச்சேன்னு ஆரம்பித்தேன் சார் முடிஞ்சது போடுங்க சார் அப்படின்ச்சேன் எனக்கு வந்து டக்குன்னு நோ தோணி இல்லைம்மா அப்படின்ட்டேன் அப்புறம் அது அதெல்லாம் கண்டுக்கல அதெல்லாம் போயிடுச்சு நம்ம அப்புறம் இது கடந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான பஸ்ஸு வர்றம்போது அந்த பஸ்ஸில் வந்து ஒரு கிளவி வந்துச்சு அந்த கிளவிக்கு தான் காசு எடுத்து கொடுத்தேன் ஒரு இருபது ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் மேல் பேக்கெட்டில் அப்படியே இருந்தது அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன் ஒரு நாள்லேயே இவ்வளோ சம்பங்கள் அப்படியே நினச்சிக்கிட்டே போயிட்டே இருந்தேன் போயிட்டு நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் படிச்சுட்டு இருந்த புத்தகம் வந்து அன்றைக்கி வந்து நான் படிச்சுட்டு இருந்த புத்தகம் வந்து ஜே ஜே சில குறிப்புகள் என்ன ஒரு தொடர்புன்னு தெரியல இதே ஒரு காட்சி அந்த புத்தகத்தில் வருது ஜே ஜே வந்து ஒரு எழுத்தாளர் அவன் வழக்கமாக டீ குடிக்கிற ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தாப்பு அந்த டீ கடையில் பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தாளன்றதுனால எவ்வளோ நேரம் ஒன்றா உட்காந்து டீ குடிக்கலாம் அதை பற்றி அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க சில நேரத்தில் காசு கொடுக்காமலே ஜேஜே கிளம்பிடுவார் பரவாயில்ல இன்னொரு நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படியும் வந்து இன்னொரு நாளைக்கு வந்தாலும் எப்படி கேட்பான்னா சார் நான் டீ காசுக்கு வாங்க மாந்துட்டேன் இந்த கொடுங்க அப்படின்ற அளவுக்கு தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு அந்த டீ கடலில் ஜேஜேக்கு அவர் ஒரு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் அங்கே வந்து உட்காந்துட்ருக்கார் அப்போது வந்து ஒரு குஸ்துரோகி கை கால்லாம் வந்து விரல்கள் எல்லாம் குறைந்து போன ஒரு ஆள் வந்து பிச்சை எடுக்கிறான் பிச்சை எடுக்கும்போது அங்கே ஜே ஜெட்டிகளில் இருந்தார்ல அவர்கிட்டையும் பிச்சை கேட்குறான் அவர் வந்து என்ன ஒரு ஞாபகத்தில் மறுத்துடுறார் மறுத்துட்டு அப்புறம் உட்காந்து டீ குடிச்சுன்னு யோசிக்கிறார் இவனுக்கு வந்து பிச்சை போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பிச்சை போட்டால் ஆகும் நம்ம மரபுல எல்லாம் நான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட யோசிக்கிறார் யோசிக்கிறாருன்னா ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லை ஒன்றரை மணி நேரம் யோசிக்கிறார் ஒன்றரை மணி நேரம் யோசிச்சுட்டு சரி பிச்சை போடலாம் அப்படின்னு பார்க்குறாரு அது அங்கே எங்கே இருக்க போகிறான் பிச்சைக்காரன் பார்த்துட்டு தேடுறாரு ஆளை காணும் சரின்னு சொல்லிட்டு பிச்சை போட்டே ஆனன்ற நிலைமைக்கு ஒரு வந்துட்டார் அப்படியே இவருக்கு வந்து கொதிக்குது உள்ள அவ்வளோ தர்ஷங்கள் வந்து ஒன்ற மாதமாக உட்காந்து பண்ணிகிட்டுருக்காரு இவனுக்கு வந்து நம்ம பிச்சை போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு தெரு ஃபுல்லாக தேடுறாரு அங்கங்கே க ஆள் யாரும் கிடைக்கல அப்புறம் வழக்கமாக ஒரு மரத்தானில் உட்காந்துடுவர் வந்து எழுதக்கூடிய ஆள் அந்த மரத்து பக்கத்தில் ஒரு தொழில்நாயே உட்காந்துருக்கான் அதே தொழில்நாள் ஏன்னு பங்கன்னா இல்லை இது வேறாது அப்போது வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு நம்ம போடுறது முடிவு பண்ணிட்டோம் அது ஆள் என்ன இந்த ஆளு என்ன வேறு ஆள் என்ன நம்ம முடிவு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போடுறார் கிட்ட போயிட்டு ஒரு பத்து ரூபா எடுத்து அந்த காலத்தில் பத்து ரூபா அஞ்சு ரூபா எடுத்து அந்த இவம் அவன் துண்டு ஒன்று வச்சதுனால அதில் வந்து போடுறார் போட்ட உடனே இவருக்கு டக்குன்னு யோசனை அடாடா இவனுக்கு தான் வந்து தொழில்நோய் இல்லாச்சே கை விரல்கள்லாம் இருக்காதே இந்த நோட்டு எப்படி எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்து அவன் வந்து கையிலையோ எப்படியோ கொடுத்துடலாம் அப்படின்னு எடுக்க குனிவார் டப்புன்னு என்ன பண்ணுவான் அந்த கொஸ்ட்ரோகி அவனோட காலில் இருக்கு பார்த்திங்களா காலில் வந்து விரல்களே இருக்காது அந்த விரல் இல்லாத காலில் அந்த காசை வந்து டப்புன்னு அமுட்டிப்பான் அமுடன உடனே வந்து ஜேஜேக்கு உள்ள அப்படியே கொதிக்கும் அப்படியே அவர் வந்து அதிர்வார் என்ன அப்படி ஒரு அவமானமா மனுஷனுக்கு போட்ட காசை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன்னு நினச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒன்றரை மணி நேரமாக யோசிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்காரு ஒரு பெரிய முடிவோடு வந்தார் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தத்துவங்கள் மரபுகள் நம்மளோட சிந்தனைகள் எல்லாத்தையும் அவர் வந்து யோசிச்சுட்டு தான் வந்திருக்கார் வந்துட்டு இப்படி போட்டோன்னே இப்படி ஒரு அவமானமா நம்ம மரபுகள் சொல்கிற நம்ம தர்க்கங்கள் நம்மளோட தத்துவங்கள் வந்து இப்படி ஒரு அவமானத்தை தான் மனுஷனுக்கு கொடுக்குற போகிற ஒரு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வந்த மனிதனுக்கு இப்படி ஒரு அவமானத்தை தான் ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவருக்கு வந்து மனசு சங்கடப்படும் சங்கடோன்னு இல்லை வந்து அப்படியே பயிற்சிக்கார நிலைமைக்கு போயிடுவார் சரி யார்கிட்ட போகலாம் இது வந்து அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு ஆசிரியர் இருக்கார் அந்த ஆசிரியர்கிட்ட அவர் வந்து போகிறார் அங்கே போய்ட்டு இதை பற்றி அவர் வந்து கொந்தளி போட இப்படி ஒரு அவமானத்தை நான் வந்து அந்த தொழில்நோயில் என்ன நினச்சிட்டான் போட்ட காசை எடுத்துப்பானோன்னு நினச்சிட்டானோ இன்னொன்னே அப்போ வந்து நம்மளோட மரபுகள் என்ன தான் சொல்லுது நம்மளோட மதங்கள் என்ன சொல்கிறேன் நம்ம தத்துவங்கள்லாம் பொய்யா இப்படி ஒரு வேதனையை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கலாய்க்கு ஒரு மாதிரி பேசுகிறார் அப்போ வந்து அவரோட ஆசிரியர் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் என்ன ஆறுதல் சொன்னாலே அது நாடகத்தனமாக தான் இருக்கும் கொஞ்சம் இவனே கொஞ்சம் ஆறுதல் அடைட்டோம் அவர் ஆஸ்வாசப்படுத்துகிறாரு கடைசியாக வந்து சொல்கிறாரு எல்லா அறங்களும் எல்லா எழுத்துக்களும் எல்லா தத்துவங்களும் வந்து நீ கொடுக்குற பற்றியா உனக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு நல்லது செய் அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர உன்னை நோக்கி தான் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கே தவிர அதை கை நீட்டி வாங்குகிறான் பார்த்தியா அவனுக்கு இல்லை இப்போது இன்னா செய்தார ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்து விட இதுதான் குரல் சரி நீ நன்னையும் செய்கிற பட் அவன் ச அந்த நன்னயத்தை ஏற்றுக்கிறான் பற்றியா அவன் என்ன மனநிலைமையை ஏற்றுப்பான் ஏன்னா அவன் வந்து நம்மகிட்ட சண்டை போட்டான் ஆனால் நான் வந்து நமக்கு நல்லது செய்கிறான்னா ஏதோ கொடுத்துருக்குமோ அப்படின்னு அவன் யோசிக்கலாம் இல்லையா அவனோட அவனுக்கு வந்து திருவள்ளுவர் சொல்லலை செய்கிற உனக்கு தான் சொல்லியிருக்காரு இந்த வாழ்க்கையோட அனுபவத்தில் தான் நீ எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நான் அவர் ஏதோ சொல்கிறார் சொல்ல வர்றார் ஆனால் வந்து ஜேஜே கதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை இது ஒரு ஜேஜேவோட ஒரு சித்திரம் எப்படி யோசிக்கிறார் அப்படிங்கிறத பற்றியான ஒரு சித்திரத்தை இந்த புத்தகத்தை புத்தகத்தை வந்து சொல்லுது இது தொடர்ந்து இன்னொரு இடம் வருது ஒரு தத்துவார்த்தமான ஒரு இடம்னா ஜே ஜே எழுதுனதா இந்த புத்தகத்தில் சொல்கிறது வந்து மனுஷன் வந்து ஒரு பாலூட்டி அவனுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை வந்து செய்ய முடியாத ஒரு பிராணியாக இன்றைக்கி இருக்கான் யார் அந்த மாதிரி அவனை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது அப்படின்னா இந்த அறங்கள் பேசிய பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கள நமக்கெல்லாம் உருவாக்கி தந்தவங்க மரபை உருவாக்கி தந்தவங்க ஒழுக்க நாகரீக பண்பாட்டு எல்லாமே உருவாக்கி தந்தவங்க தான் வந்து அவன் இயல்பாக இருக்க விடாமல் அவனை பண்ணிட்டாங்க அவன் எது செஞ்சாலே அதில் வந்து ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு குற்ற உணர்வை அடையக்கூடிய மனுஷனாக அவனை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்ற இடம் ஒன்று வருது இடம் வந்து ஏன்னா மனுஷன் வந்து கீழ்மை இல்லாத மனுஷனே கிடையாது கீழ்மையோடு சேர்ந்தவன் தான் மனுஷன் ஆனால் அது வந்து பொது அல்லது நான் இப்படிப்பட்டவன்தான் அப்படின்னு வந்து எந்த மனுஷனாலையும் வெளிப்படுத்திக்க முடியாத சூழல் தான் இன்றைக்கி உருவாகியிருக்கு நம்மளோட மதங்களும் நம்மளோட கட்டுப்பாடுகளும் நம்மளோட பண்பாடும் எல்லாமே அப்படிதான் தான் சொல்லுது அவனை வந்து அவன் வழியிலே விடணும் அவனோட ஆத்மாவில் என்ன கணிஞ்சி வருதோ அது வழியில அவன் வந்து தன் வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அந்த பயணத்தில் அவனை காலடியில் என்ன முளைச்சி வருதோ அது அவனோட நாகரிகமாக இருக்கட்டும் ஏன் அவனை போட்டி இப்படி கட்டுப்படுத்தி ஒரு மனுஷன் வந்து எதை செஞ்சாலையும் இது தப்பா ரைட்டாக கரெக்டாக ஐயோ தப்பு பண்ணிவிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கும் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சிக்கும் அவனை ஒவ்வொரு தருணத்துலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுலையும் அவனை வந்து அலக்கழிச்சிட்டே இருக்கிறது நம்ம சொல்கிற இந்த மரபுகள் பண்பாடு நாகரிகம் மதம் அறம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் தான் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவன் அவனாகவே இருக்கணும் அப்படின்னு ஜேஜே எழுதின மாதிரி வரிகள்லாம் இந்த புத்தகத்தில் வருது சரி ஜேஜேன்னா யார் ஏன் இப்படி ஒரு கொந்தளிப்பான ஒரு மரபை வந்து கேள்வி கேட்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மளோட பண்பாட்டை கேள்வி கேட்கக்கூடிய ஆலயா அப்படி இருக்கான் அப்படி ஒரு கேள்வி வந்து இப்போ நமக்கு வருது ஜேஜே சில குறிப்புகள் இந்த நாவலில் கதை சொல்லியாக வர்றது வந்து பாலு என்ற ஒரு வாசகன் அவனுக்கு வந்து ஆதர்சமாக இருக்கிற எழுத்தாளர் தான் இந்த ஜேஜே ஜோசப் ஜேம்ஸ் அவரை பற்றி இந்த பாலுன்ற வாசகர் சொல்கிற மாதிரி தான் இந்த நாவல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு பாலுன்ற வாசகர் வந்து ஒரு நோயாளி இந்த ஜேஜேன்ற எழுத்தாளரை வந்து சின்ன வயசுலேயே வந்து சந்திக்கிறார் அவங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு இருக்கார் அவங்க ரெண்டு பேர் கூட ஒரு நாள் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாரு அங்கே வந்து ஜேஜேக்கு ஓவியம் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் இருக்கார் அங்கே ஜேஜேவும் இருக்காங்க அந்த ஆசிரியர் வரைகிற ஓவியத்தை அவங்க அப்பாவும் அந்த டாக்டரும் பார்த்துட்ருக்காங்க எப்படி வரைகிறாங்க என்ன மாதிரி வண்ணங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி ஆனால் அந்த ஆசிரியர் வந்து இவங்க சமுதாயத்தில் கொஞ்சம் பெரியால டாக்டர் இருந்தாலையும் அவர் ஒரு பெருசாக ஒன்று இவங்கள வந்து கண்டுக்கலை ஏன்னா அவர் கலைஞன் இல்லையா அப்படி தான் இருப்பார்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அவர் வரையிறத மட்டும் பார்த்துட்ருக்காங்க அங்கே வந்து ஜே ஜே வந்து பாலு சந்திக்கிறார் அந்த வரைகிற ஆசிரியர் வந்து வரைஞ்சி முடிஞ்ச உடனே இவங்க வந்து கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறாரு எதையுமே வந்து சரியான இருந்து பார்க்கணும் அது வந்து இட இடைவெளியாக கூட இருக்கலாம் அல்லது கால இடைவெளியாக கூட இருக்கலாம் ஆனால் சரியான இடைவெளியிலேருந்து பார்த்தா தான் எதையுமே நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும் முழுமையாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து என்னடா அவன் வந்து ரொம்ப திமுர் புச்சனாக இருக்கலான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த பாலு பார்த்துட்டுருக்கார் அப்போ வந்து உள்ளேருந்து ஜே ஜே வெளியே வர்றார் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது அப்போ தான் வந்து இந்த பாலு அவரை வந்து முதல் முறையாக பார்க்குறாரு அப்போ ஒரு எழுத்தாளராக பார்க்கல பாலு வளர்றாரு வளர்ந்து கொஞ்சம் நோயாளியாக படுத்து படுக்கையாக இருக்கார் அவர் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு வீணை இசை ஒரு பெண் வந்து வாசிக்கிறாங்க அந்த வாசிப்பு வந்து பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏக்கத்தையும் இந்த பாலுக்கு கொடுக்குது அந்த வீணை ஒளி மேலே ஏறி அந்த பெண்கிட்ட போய் சேர்ந்துட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏக்கமாக அந்த இசையை கேட்டுகிட்டே இருக்கார் அப்படியான ஒரு காலத்தில் தான் வந்து மறுபடியும் ஜேஜே எழுதிய கட்டுரையை வந்து பாலு படிக்க ஆரம்பிக்கிறார் ரொம்ப பரவசம் அடைகிறாரு ஒரு புலங்காகிதம் அடைகிறாருன்னு சொல்லலாம் ஜே ஜே எழுதின வாழ்க்கை பற்றிய தரிசனங்கள் தத்துவங்கள் ஆண் பெண் பற்றிய உறவுகள் இதெல்லாம் வந்து அவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறார் அப்புறம் ஜேஜே மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டு அவர் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார் ஜே ஜே எங்கே இருக்கார் அப்படின்னா கேரளாவில் இருக்கார் கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நடக்கிற ஒரு இலக்கிய மாநாட்டுக்கு போகிறார் போன உடனே வந்து ஜேஜே பார்த்துட முடியல ஜே ஜே வந்து நண்பர்கள் சூழ வந்து பேசிக்கிட்டே இருக்கார் நெருங்க முடியாமல் ஏன்னா ஜே வந்து அங்கே பெரிய எழுத்தாளராக இருக்கார் அந்த மாநாட்டில் வந்து இன்னொருத்தர் வந்து இந்த பாலுக்கு அறிமுகமாக யார் அப்படின்னா திருச்சூர் கோபாலன் நாயர் அவர் வந்து மரபார்ந்த வரலாற்று நாவல்களை வந்து எழுதக்கூடியவர் என்னடா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஒரு நண்பராகி அவருக்கு வந்து எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்து டீ காஃபியெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்கிட்ட வந்து திருச்சூர் கோபாலன் நல்லா பேசிகிட்ருக்கார் ஒரு கடத்துல பாலு வந்து நான் ஜேஜேவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம திருச்சூருக்கு மூஞ்சே மாறிப்போச்சு ரொம்ப தயக்கப்பட்டு யார் ஜே ஜேவா அவர் ஏ பார்க்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறார் ஆமாம் அவரோட எழுத்துக்கள்லாம் ரொம்ப நான் ரொம்ப நாளாக படிச்சிட்ருக்கேன் அவர் எப்படியாவது வந்து பார்க்கணும் பார்த்து எங்களோட தமிழில் இருக்கிற பெரிய பெரிய இலக்கியங்களை நான் அவருக்கு வந்து நான் அறிமுகப்படுத்தணும் அவர் அதை பற்றி நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு பாலு சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பாக ஜேஜே பார்க்கறதுக்காக இவர் திருச்சூர் கூட்டம் போகிறார் ஏன்னா திருச்சூர்லாம் ஜேஜே பயங்கரமாக கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அதனாலே திருச்சூருக்கு அவர் வந்து பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது ஜேஜே வந்து அந்த அறிவுத்தளத்தில் ஜேஜேயோட அறிவு ரொம்ப அவருக்கு பிடிக்கும் ஆனாலும் ஒரு ஒவ்வாமை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் வந்து மெதுவாக கூடுன்னு போகிறார் அப்போ ஜேஜே வந்து நாலஞ்சு பேருக்கு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு பாலு மெதுவாக கிட்ட போய்ட்டு என்னோட பேர் பாலு நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன் உங்களோட மிகப்பெரிய வாசகன் அப்படின்னு சொன்னோன்னே ஜேஜே பார்க்குறாரு அவர் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கியா அப்புறம் சிவகாமிமாரா சவுத்தெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னு கேட்டவுடனே பாலுக்கு அப்படியே டக்குன்னு நெருப்பில் தண்ணி ஊற்றுன மாதிரி ஆகிப்போச்சு அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே நிற்கிறாரு என்னடா அப்படி கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேஜே பக்கத்தில் நிறைய நண்பர்கள்லாம் சூழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே ஜேஜே வந்து வேறு பக்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாலுக்கு பயங்கர கவலையாக போச்சு என்னடா இவ்வளோ நாள் வந்து ஒரு மிகப்பெரிய எழுத்தாளரை சந்திக்கணும் அவரோட எழுத்துக்களெல்லாம் பேசணும் தமிழ் மரபை பற்றியும் தமிழ் எழுத்துக்களை பற்றியும் இலக்கியங்களை பற்றியும் அதுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்பட்டு வந்தோம் இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டு திரும்பிடுறார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒம்பது வருஷம் ஜேஜே உயிரோடு இருக்காரு ஆனால் பாலு போய் மறுபடியும் சந்திக்க முயற்சி பண்ணல ஜேஜே வந்து ஒரு கட்டத்தில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார் அந்த ஒம்பது வருஷமும் பாலு நிறைய ஜேஜே பற்றி படிக்கிறாரு ஒரு கட்டத்தில் பாலுவோட வீட்டு பக்கத்துலேயே ஜேஜே வந்து தங்குற சூழல்லாம் வருது அப்போல்லாம் கூட அவரை போய் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு வரமாட்டேங்குது ஒரு தாய்க்கமாகவே இருக்குது ஜேஜே வந்து இறந்து போன பிறகு பாலு என்ன பண்ணுறாருனா அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஜேவோட குடும்பத்தை பற்றி மேலே ஆராயிறாரு அதுக்கப்புறம் அவர் கூட வாழ்ந்த அல்லது இவர் போய் கூட வாழ்ந்த நண்பர்களை தேடி போகிறாரு அவங்க இருந்து பல குறிப்புகளெல்லாம் வந்து சேகரிக்கிறாரு அதே போல் ஜேஜேவோட மனைவி கிட்ட வந்து குறிப்புகளெல்லாம் வந்து சேகரிக்கிறாரு அவங்க வந்து ஜேஜே எழுதியதாக டைரி குறிப்புகளெலாம் வந்து கொடுக்குறாங்க இப்படி பல சேகரிப்புகள் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் வந்து தொகுத்து ஒரு புத்தகமாக மாற்றினா அந்த புத்தகம் தான் வந்து ஜே ஜே சில குறிப்புகள் இந்த புத்தகம் வந்து நான் எப்படி படித்தேன் என்னென்ன அனுபவங்கள்லாம் நான் உள்ள வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு நான் திருப்பி வந்து யோசித்து பார்க்கும்போது இந்த புத்தகம் வந்து ரொம்ப நேரத்தை வந்து எடுத்துக்கிச்சு அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு வரிகளும் நம்மளோட அறிவை வந்து ரொம்ப கோருச்சு அதே போல் தத்துவங்களை வந்து ஜேஜேவோட குறிப்புகளாக வந்து நிறைய தத்துவங்கள் வந்து சொல்லப்படுது சமுதாயத்தை பற்றி நம்மளோட மரபை பற்றி இந்த மாதிரி நிறைய சொல்கிறதுனால நிறைய நிறைய யோசி யோசி படிக்க வேண்டியதாக இருந்தது இதில் வந்து ஒரு வாழ்க்கை கதையோ இல்லை உணர்ச்சி பூர்வமான ஒரு கதையோ இல்லை வந்து இல்லை அதனால் தொடர்ந்து இதை வந்து படிச்சுட்டு போக முடியல சில நேரத்தில் ஒரு அயற்சியை வந்து கொடுக்குது ஏன்னா தொடர்ந்து நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணி என்னால் வந்து படிக்க முடியல ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு உரையாடலோ அல்லது கணவன் மனைவிக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமான சம்பவங்களோ அதில் எதுவுமே இந்த நாவலில் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை ஒரு கதை வந்து அந்த மாதிரி இருந்தது ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது என்னென்னா பாலுவ தங்கை ரம்மணியும் வந்து சின்ன வயசில் ஒரு மரப்பாச்சி பொம்மையோட விளையாடுவாங்க அந்த மரப்பாச்சி பொம்மை வச்சு இவங்க விளையாடுறாங்க இவங்க விளையாடுவாங்கன்னு சொல்கிறத விட அதை வச்சு வாழ்ந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மரப்பாச்சி பொம்மை வந்து வெறுமனே இவங்க விளையாட மாட்டாங்க அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய்டும் அதை வந்து பயங்கர காய்ச்சல் அடிக்கும் அதுக்கு அது வந்து துணியில் வந்து எப்பவுமே போத்தி வச்சுருப்பாங்க காலையில் காலையில் ஆனால் வந்து அதை துணியில் போற்றி வச்சு டாக்டருக்கு வந்து வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அதாவது விளையாட்டு தான் டாக்டர் வந்த உடனே வந்து அதுக்கிட்ட வந்து ரமணி வந்து பயங்கர உருக்கமாக வந்து சொல்லுமா டாக்டர் நைட்லாம் தூங்கலை டாக்டர் நிறைய முறை வாந்தி எடுத்துருச்சு உடம்பெல்லாம் கொதிக்குது தூக்கி தூக்கி போடுது அதனால தான் எல்லாம் வச்சுருக்கேன் துணி வச்சு நான் மருந்து கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் வாங்கி அதுக்கு மருந்தெல்லாம் வந்து அது விழுங்க முடியாது ஏன்னா குட்டி பொம்மை அப்படின்றனால அதுக்கு கரைச்சி எல்லாம் வந்து ஊற்றுவாங்க அது பக்கத்துலேயே வந்து அது கூட இருந்து பராமரிப்பாங்க இப்போ வந்து மத்தியானம் வந்து ஆகிடும் மத்தியானம் சாப்பிடும்போது பாலு சின்ன பையனாக சின்ன பையன் தானே வந்து கேட்குறான் அவங்க கேட்ட எப்போ இந்த உடம்பு வந்து சரியாகும் அப்படின்னா மத்தியானம் ரெண்டரைக்கு சரியாயிடும் அப்படின்னு வந்து கொசு குசுன்னு சொல்லுது அந்த பொண்ணு இப்படி தான் வந்து விளையாடுவாங்க மத்தியானம் வந்து உடம்பு சரியாச்சின்னா அதுக்கு வந்து மறுபடியும் எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வயிற்றால் போக ஆரம்பிச்சிடும் இந்த மரப்பாச்சி பூமிக்கு இப்படி வந்து ஒரு இப்படி தான் வந்து இந்த விளையாட்டு போகும் இது வழியாக பால் என்ன சொல்ல பால் என்ன சொல்கிறான்னா ஒரு எதிர்மறையான ஒரு விளையாட்டில் கிடைக்கிற அந்த பரவசம் வந்து எங்களை வந்து ஒரு வாழ்க்கையை வந்து உயிரோட்டமாக வச்சுருந்தது அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த ஒருக்கமான கதை வந்து அவ்வளோ நல்லா இருந்தது படிக்கிறதுக்கு அதே மாதிரி இதில் வர அங்கங்கே வர்ற வந்து ஒரு கவித்துவமான வார்த்தைகள் சில இருக்குது கவித்துவம்னு சொல்ல கவித்துவம்னு அதை சொல்ல முடியுமான்னு தெரியல சில வார்த்தைகள்லாம் இருக்குது ஒரு ஒரு வரி என்ன இருந்ததுன்னா வானம் எப்போதுமே ஓய்வதில்லை அப்படின்ற ஒரு வரி இருந்தது நான் எப்பவுமே வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து நான் ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி ஆகணும் தினமும் ஒரே மாதிரி காலையில் அஞ்சு மணிக்கு எழுணும் கொஞ்சம் நேரம் ஏதாவது யோகா அதை மாதிரி எதாவது பண்ண பண்ணிவிட்டு அவசரவசமாக குளிச்சுட்டு ஏழு மணிக்கெல்லாம் நான் போய் காரில் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போ நான் வந்து எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு நான் ஆஃபீஸ் போயிட முடியும் இதே மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாளில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் எனக்கு சில நேரத்துலலாம் அயற்சி ஆகிடும் ஏழரை மணிக்கெல்லாம் வந்து கிளைண்ட் கால் பண்ணிடுவாங்க கிளைண்ட்டெல்லாம் வந்து டெய்லி ஈவினிங் மூணு மணிக்கு போய்டுவாங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆறு மணி ஆகிடும் கிளம்புறதுக்கு ஆஃபீஸ்லேருந்து சில நேரத்தில் ஆறரை ஏழு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் காலை ஏழு மணிக்கெல்லாம் கால் பண்ணிடுவோம் அது இது மாதிரி எனக்கு ஒரு மாதிரி மன அமைதி இல்லாமல் இருக்கும் அது காலையில் வண்டி ஓட்டும் போதே அவனோட பேசிகிட்டே தான் போவேன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே என்னதான் வாழ்க்கை அப்படின் சொல்லலாம் எனக்கு தோணும் அப்படி நான் யோசிச்சுக்கப்போகுது கூட என்னோடய புறம் ஒரு தண்ணீர் தேக்கம் வரும் அது என்னென்னா கடலோரத்தில் தான் அந்த நகரம் இருக்குது கடல் வந்து நிலப்பகுதியில் ஊறி தண்ணீர் மேலே வரும் அது வந்து ஒரு சின்ன ஏரி மாதிரி தெரியும் ஏரின்னு கூட சொல்ல முடியாது ஒரு ச ஒரு பெரிய குளம் மாதிரி தெரியும் அந்த குளத்தில் வந்து காலை வெயிலில் இங்கெல்லாம் வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் விடிய ஆரம்பிச்சிடும் ஒரு ஏழு மணிக்கு அந்த குளத்தில் வந்து சூரியனோட ஒளி வந்து அப்படியே தக தக தகன்னு அப்படியே ஒரு தீப்பிழம்பு நீர்மையானது போல் பிரதிபலிக்கும் அப்போ அந்த சூரியன் வந்து முழுமையாக வட்டமாக தெரியும் எப்பவுமே அப்போ தான் அந்த சூரியனை வந்து நான் அப்படியே பார்ப்பேன் டெய்லி கிளம்பி வந்துடுதில்ல அந்த சூரியனும் இந்த மாதிரி அப்படின்னு தான் யோசிப்போம் அதுக்கு வந்து நிற்காமல் எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை அவன் வந்து உலகத்தில் அந்த பிரபஞ்சத்தில் வந்து எது எரிஞ்சு போதோ அதை பற்றியெல்லாம் அதுக்கு கவலையே இல்லை டெய்லி காலையில் அது வந்து அங்கே நிற்கும் அந்த தண்ணிக்கு நேராக நான் அதுதான் தான் பார்ப்பேன் வானம் வந்து இயற்கையோட ஒரு பகுதி அதுக்கு வந்து ஓய்வே வந்து அது யோசிக்கிறது இல்லை நம்ம தான் நம்மளும் இயற்கையோட ஒரு பகுதி தான்னால் நம்ம வந்து தனியாக யோசிக்கிற ஒரு இருக்குது நம்ம ஓய்வை பற்றியெல்லாம் யோசிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சது உண்டு இந்த மாதிரி அந்த வரி படிச்சிட்டோன்னே இந்த மாதிரி ஞாபகம்லாம் எனக்கு வர ஆரம்பிக்கும் மறுநாள் நான் நிறுத்திடுவேன் படிக்கிறது அதுக்கப்புறம் மறுநாள் படிக்க ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் இன்னொரு வரி வந்தது இந்த சமூகம் வந்து ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இயங்குது அந்த அடிப்படையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த அடிப்படையில் வந்து சில மாற்றங்களை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரிகள் வந்து அங்கங்கே என்னை நிறுத்தி யோசிக்க வைக்கும் இன்னொரு வரி வருது எழுத்தாளன் வந்து எது நல்லதோ அதை எழுத விட்டுட்டு நமக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய வரிகள் வந்துக்கிட்டே இருக்குது ஜேஜேவின் டைரி குறிப்புகள்னு ஒரு பக்கம் வருது அது இந்த மாதிரி ஜேஜே சில விஷயங்களை வந்து பார்க்குறான் அது வந்து அவன் மனசில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்ப ஏற்படுத்துது அந்த பகுதியெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் படிச்சுட்டு படிச்சுட்டு நம்ம கடந்து போயிட முடியல ஒரு இரநூறு இரநூத்தம்பது பக்கங்களுக்குள்ள தான் இருக்குது ஆனால் எனக்கு இந்த நாவல் படித்து முடிக்க பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு தமிழின் ஒரு முக்கியமான முதன்மையான கிளாசிக் நாவல் சுந்தர ராமசாமி எழுதியது அதில் வந்து மாற்று கருத்துக்களே இல்லை இந்த நாவலில் வந்து பெருசாக கதைன்னு வந்து எதுவும் சொல்லிட முடியாது அதனால் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் நான் என்ன யோசிக்கிறேன்னா நம்மளோட வாழ்க்கையில் வந்து நடக்கிற விஷயங்களில் வந்து இந்த நாவல் வர வரிகளோட கோத்து கோத்து வச்சுக்கிட்டோம்னா இது இந்த நாவல் வந்து எப்பவும் ஞாபகத்தில் நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் எங்களோட ஆசிரியர் இந்த நாவலை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த நாவலை பற்றி எழுதியிருக்காரு போல இருக்கு இப்போ சமீபத்தில் கூட ஒரு வாசகருக்கு வந்து இந்த நாவலை பற்றி ஜே வந்து பதில் சொல்லியிருக்காரு சுந்தர ராமசாமி வந்து ஜே கே மலையாள நாடக ஆசிரியர் வந்து ஒரு முறை சந்திச்சிருக்கார் அவரை வச்சு முழுக்க முழுக்க கற்பனையாக இந்த நாவலை வந்து எழுதியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் அதில் இருந்தது அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு செதுக்கப்பட்ட ஒரு நாவல் அப்படின்னு சொல்கிறார் மொழி மொழி அளவில் மிகவும் கச்சிதமாக செதுக்கப்பட்ட நாவல் அப்படின்னு சொல்கிறார் அவர் சுந்தர்நாமசாமியே வந்து இந்த நாவலை ஒரு வருஷம் வந்து செதுக்கி செதுக்கி ஒரு நாளைக்கு இருபது வரி அந்த மாதிரி தான் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு எடிட்டரை வச்சு ரெண்டு வருஷம் ரொம்ப கச்சிதமாக வரணும் ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்கணும் மொழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வந்து இந்த நாவலை வந்து எழுதியிருக்காங்க ஒரு நவீனத்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவலை வந்து முயற்சி பண்ணி எழுதியிருக்காரு அதனால என்ன ஆகுதுன்னா எழுத்தாளனோட அந்த பிரஞ்சையற்ற ஒரு பறத்தில் இருக்குது பார்த்திங்களா நம்மளே அறியாமல் வந்து விழக்கூடிய சொற்கள் ஆகட்டும் ஒரு நம்ம அகமாகட்டும் அதெல்லாம் வந்து இந்த நாவலில் வந்து விழலை ரொம்ப கச்சிதமாக பிரஞ்சைபூர்வமாக எழுதுனதுனால நமக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு அப்ளிப்ட் நம்ம பிரஞ்சைக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய அதிசயங்கள் ஒரு ஆழ்மன வெளிப்பாடு ஆழ்மன வெளிப்பாடு ஒரு படிமங்கள்லாம் வந்து இதில் வந்து விழலை அதுவும் இல்லாமல் இதில் குறிப்பு இதில் வர்ற பெரும்பாலான தத்துவங்கள் வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தியோட ஜே கிருஷ்ணமூர்த்தியோட பேச்சுகள்லேருந்து எடுக்கப்பட்ட அடிப்படையான தத்துவங்கள் தான் அப்படின்னு வந்து அந்த கட்டுரையில் வந்து குறிப்பிட்டிருக்கார் மொழி அளவில் இது வந்து நவீன நாவலின் உச்சம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நிறைய திருவுகள் தனிமனிதவாதம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பின் முதல் படியை இந்த நாவல் அப்படின்னு சொல்கிறாரு இந்த நாவல் வெளியே வந்தப்போ இந்த நாவல் வந்து மொழி கச்சிதத்துக்காகவும் ஒரு வாசகனுக்கு அறிவு சவாலை கொடுக்கக்கூடிய வாசகனுடைய பெரும்பகுதியான அறிவை கோரக்கூடிய நாவலாக இது வந்து பெரிய விவாதத்துக்கு பெரிய விவாதம் ஏற்படுத்திய அதிர்வுகளை ஏற்படுத்தி நாவலாக இருந்தது இருந்ததுன்னு சொல்கிறாரு ஆனால் வந்து இந்த நாவல் கொண்டாடப்பட்டதை தவிர இந்த நாவல் வந்து உரையாடப்படவே இல்லை இந்த நாவலை பற்றி ஒரு உரையாடல் வந்து இன்னும் துவக்கப்படவே இல்லை அப்படின்னு வந்து ஜே சொல்கிறார் ஜே சில குறிப்புகள் தமிழின் மிக முக்கியமான ஒரு கிளாசிக் நாவல் அனைத்து வாசகர்களாலும் படிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நாவல் இது சே சிவக்குமார் இலக்கிய ஒளிக்காக நன்றி வணக்கம்